வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாமியார் வந்து ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருந்தாராம். அவர் குளிக்கும் போது பார்த்தா ஒரு தேல் வந்து அது ஒரு உயிருக்காக போராடிட்டு இருந்தா. சரி, அந்த தேலை எப்படியாவது காப்பாத்தினோம் அப்படின்றதுக்காக தண்ணியோட அந்த தேலை காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த தேல் என்ன நினைச்சது, இவர் நம்மள கொல்ல போறான்னு நினைச்சிட்டு இவரை கொட்டிடுது. கொட்டோட இந்த வலி தாங்காம இவர் திரும்ப விட்டுறாரு. அந்த தேல் தண்ணிக்குள்ளே விழுந்து திரும்பவும் உயிருக்காக போராடுது. இவர் என்ன பண்றாரு, அந்த வலியை திரும்பவும் தாங்கிட்டு திரும்ப அந்த தேலை வந்து காப்பாத்த ட்ரை பண்றாரு. அந்த தேல் திரும்ப கொட்டுது, திரும்ப இவர் தண்ணிக்குள்ள போடுறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி நடக்குது. அந்த தேல் கொட்ட கொட்ட இவருக்கு வலி அதிகமாயிட்டே தான் இருக்கா. இவர் எப்படியாவது அந்த தேலை காப்பாத்தினோம்னு முயற்சி எடுக்கிறாரு. அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து, ஏன் சாமியார் உங்களுக்கு புத்தி கிட்டு கெட்டு போச்சா, நிற்குது, நீ எதை காப்பாத்த ட்ரை பண்றீங்க அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொன்னாராம், கொட்டுறது அப்படின்றது அந்த தேலோட குணம், ஆனா காப்பாத்துறதுன்றது என்னோட குணம். அந்த தேல் கொட்டிருச்சு அப்படின்றதுக்காக நான் என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்க மாட்டேன், அதை காப்பாத்தாம போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சோ நெக்ஸ்ட் டைம் யாராவது நம்மள்கிட்ட கோமாவே வந்து கேள்வி கேட்டாலும் அவங்கள்ட்ட பாசமா அன்பா நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம கோமா தான் கேட்டுட்டோமோ அப்படின்னு அவங்களே அவங்க தப்பா ரிக்ரெட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி தரும். சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரெஸ்பெக்ட் தேம் இஃப் தே ரெஸ்பெக்ட் யூ, ரெஸ்பெக்ட் தேம் ஈவன் இஃப் தே டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ, பிகாஸ் டோன்ட் லெட் தேர் ஈவன்னஸ் கெட் யூ.